Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மாங்காய் பச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி பூரி பராத்தா கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்த டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூடியும் தயிர் சாதம் கூடியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. வாங்க இப்போ மாங்காய் பச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் மாங்காய் ரெண்டு எடுத்திருக்கேங்க. நல்ல காயான மாங்காயை எடுத்துக்கலாம். பழுத்த மாம்பழத்தில் செய்ய வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்ல காயான மாங்காயை எடுத்துகிட்டு இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் கூட ஈரலாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பீசஸாக கட் பண்ணலைன்னா துருவியும் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சேர்த்து அரைக்கிற மிக்சர் ஜாரும் ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பச்சடி நம்ம 15 நாள்லேருந்து ஒரு மாதம் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ இந்த மாங்காய் கூட நான் காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பூண்டு சேர்க்க வேண்டாம். வெறும் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அங்கங்கே மாங்காய் தெரிகிற மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், அங்கங்கே நல்லா இந்த மாங்காய் தெரியும். நல்லா பல்ஸ் மோடில் 2 டைம் அரைச்சிருத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக நமக்கு கிடச்சிரும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடி தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயிலும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் கூடயே 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா செவக்க பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல் 3 பல் பூண்டு இந்த மாதிரி 1/2 தட்டி சேர்த்துருக்கேன். அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதும் பூண்டு சேர்த்துருக்கேன், அதனால் பூண்டு இப்போ 2-3 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது சேர்க்க பிடிக்காதவங்க இப்போ நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தா அந்த மாங்காய் சேர்த்துக்கலாம். கை வச்சு சேர்க்க வேண்டாங்க, முடிஞ்ச அளவு நம்ம கரண்டியில் எடுத்தே சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலக்கும் போதே நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரி பார்த்து உங்களுக்கு காரமோ உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இது எப்படி இருக்குன்னு. இப்போ 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா நிறம் மாறி நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த பக்குவத்தில் நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா இந்த பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 15-20 நாள் முடிக்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு பார்க்காது. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கிட்ட நல்ல கலரை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. உங்களுக்கு இதுவே இனிப்பு பச்சடியாக செய்யணும்னா 1 ஸ்பூனுக்கு பதிலாக 5-6 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாங்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.